நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 21/6/2020 அன்று நிகழவிருக்கும் சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது 20ஆம் ஆண்டில் வரக்கூடிய முதல் சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது காலை 10:23 தொடங்கி உச்சத்தை எட்டுவது 12 மணிக்கு 1:45 முடிவடைகிறது. இந்த நேரங்களில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். உணவு அருந்தக்கூடாது. எந்த உணவுகளையும் எடுத்துக்காதீங்க. தண்ணீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிச்சுக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த சூரிய கிரகணத்தப்போ நாம் என்ன நடைமுறையில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய நலனுக்காகவும் நமது நாட்டின் நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நாட்டின் நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் இன்றைய அரசாங்கம் மிகுந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் ஒரு நல்ல செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறது. அதைவே நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்மால் நிறைய விஷயங்களை கடைபிடிக்க முடியும். நல்ல விஷயங்கள். இந்த பிரபஞ்சத்தில் மாறாமல் இருக்கக்கூடியது என்ன? சூரியன், சந்திரன், காற்று, இதெல்லாம் அப்படியே இருக்குது. மனிதர்களுடைய வாழ்க்கை மட்டும் மாறிக்கொண்டே இருக்குது. மனிதரும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். சூரியன், சந்திரன், காற்று, இதெல்லாம் இயற்கை. இயற்கைக்கு அழிவே கிடையாது. இயற்கை என்றும் மாறாது அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும். உண்மையாக இருந்தாலும் அந்த இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய சிறந்த நோக்கம். இயற்கையை மதிக்க வேண்டும். இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இயற்கையின் எண்ணங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கு இயற்கையாக ஒரு நிகழ்வு பூமியில் நடக்குதுன்னு சொன்னால் இந்த சூரிய கிரகணம் ஒன்றாக இருக்கிறது. இந்த சூரிய கிரகணம் வந்து கண்டிப்பாக இந்த கொரோனாவை அழித்துவிடும் அப்படிங்கிறது முழுமையாக நம்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்காகவே மக்கள் அனைவரும் ஒன்று இணைந்து இந்த சூரிய கிரகணத்தன்று நாம் சில விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கானத்தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணுறோம். வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 தினங்களும் தயவு செஞ்சு மாமிசங்களை எடுக்காதீங்க. மாமிச உணவுகளை சாப்பிட வேண்டாம். இறை வழிபாட்டில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. வயிறு நிறைய, வயிறு பிடிக்க சாப்பிடாதீங்க. அரை வயிறு சாப்பாடு சாப்பிடுங்க. ஏன்னா ஜீரண சக்தியானது கம்மியாக இருக்கும். இந்த கிரகணத்தின் தாக்கம் அப்படி இருக்கிறது. மனிதர்களின் உடலுக்கு எந்த தீய விளைவுகளும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சில விஷயங்களை கருத்துக்களை எல்லாம் நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த கருத்துக்களை எல்லாம் ஈஸியாக நாம் வந்து நடைமுறையில் கொண்டு வந்துக்கலாம். இந்த 3 நாட்களை மட்டும் நாம் கவனத்தோடு பார்க்கலாம். அதிலும் ஞாயிற்றுக்கிழமையன்று மிக கவனமாக இருக்க வேண்டும். காலையில் 10:30 எல்லாரும் சாப்பிட்ருங்க. அதுக்கு மேல் கொண்டு சாப்பிட வேண்டாம். தண்ணியை காய்ச்சி வச்சு குடிங்க, ஆற வச்சு குடிங்க. அது எப்போன்னா 2 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம். மதியம், ஞாயிறு மதியம் 2 மணி வரை
எதுவும் சாப்பிட வேண்டாம். காலையில் 10:30 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. அதாவது 10:15 அப்படிங்கிறது ஓகே. 10 மணிக்குள்ளாரேன்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப சிறந்தது. 10 மணி வரைக்கும் யாரும் சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். ஸோ 10 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க, அது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மக்கள் நல்ல எண்ணங்களை அன்று மனதில் நினைக்க வேண்டும். நல்ல எண்ணங்களை மனசில் நினச்சி அமரணும். பூஜாரையை சுத்தம் பண்ணிக்கோங்க, தீபம் ஏற்றி வைங்க. முக்கியமாக சிவன் மந்திரத்தை சொல்லுங்கள், சிவன் நாமத்தை சொல்லுங்கள். ஓம் நம சிவய சிவய நம நம சிவம சிவய நம நம சி இதை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஓம் நம சிவய ஓம் நம சிவயங்கிற வார்த்தையை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க கிரகணம் முடிகிற வரைக்கும். இதை உச்சரிக்கும் பொழுது இந்த நாமத்தில் இருக்கக்கூடிய சக்தியானது பிரபஞ்சம் முழுவதுமே தூய்மையாகும். பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு நல்ல நிலைக்கு வரும் அப்படிங்கிறது தான் மிக உண்மை. இந்த பிரபஞ்சம் சிவன் ஒருவரால் மட்டுமே உருவாக்கப்பட்டது, காக்கப்படும். சிவன் ஒருவரால் மட்டுமே காக்கப்படும். சிவசக்தியே இந்த பிரபஞ்சமாகும். அது மட்டுமல்ல, சூரிய கிரகணத்தன்று தர்பை புள்ளை நிச்சயமாக கையில் கட்டிக்கோங்க. கையில் யாருக்கெல்லாம் தர்பை புல் கிடைக்குதோ அவங்க எல்லோருமே மோதிர விரலில் சின்னதாக ஒரு இவ்வளோண்டு இவ்வளோ ஒரு அடிக்கு 1 மீட்டருக்கோ ஏதாவது கிடச்சிதுன்னா அதில் கட் பண்ணிக்கோங்க. மோதிர விரலில் அந்த தர்பை புல்லை கட்டிக்கங்க, அது மிகவும் நல்லது. ஏன்னா தர்பை பில்லிற்கு எந்த கிருமிகளும் தாக்காது. தர்பை பில் இருக்கிற இடத்துல எந்த ஒரு தீய சக்தியோ எந்த ஒரு கிருமிகளோ வைரஸ் கிருமிகளோ அதை தர்பை பில் இருக்கும் பொழுது நெருங்காது, தாக்காது அப்படின்னு சொல்கிறது உண்மை. அது மட்டுமல்ல, தர்பை பில்லிற்கும் தெய்வ சக்திக்கும் ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குது. கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுதெல்லாம் நம்ம கும்பம் இந்த ஓமம் குண்டத்துக்கும் கருவறைக்கும் இடையில் தர்பை பிள்ளை தான் கட்டி விடுவாங்க. அந்த தர்பை பிள்ளைக்கும் இறைவனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. இறைவனுடைய சக்தியை ஈர்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறது தர்பை. இந்த தர்பை பிள் வந்து சாதாரணமாக எல்லா இடங்களிலும் பார்க்கவும் முடியாது, அது எல்லா இடங்களிலும் வளரக்கூடியது அல்ல. சுத்தமான தெய்வீக சக்தி நிறைந்த இடத்தில் மட்டுமே தான் இந்த தர்பை பில் வந்து வளரும். இந்த தர்பை பில் வந்து வெயில் காலங்களில் வாடியும் போகாது, மழை காலங்களில் அழுகியும் போகாது. பொக்கிசமான ஒரு தர்பை புல் அது, பொக்கிசம் போன்றது, அது அழிவே இல்லாதது. தர்பை புல் தர்பை புல்லுக்கு வந்து அழிவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பொக்கிசம் அப்படியே இருக்கும் தர்பை புல். அதனால் தர்பை புல் வந்து மோதிர விரலில் சுற்றிக்கங்க, அது ரொம்ப நல்லது. கிரகணத்தப்போ எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காது. சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா சின்ன குழந்தைகள் கையில் கட்டி விடுங்க, விரலில் சுற்றி விடுங்க. ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கு தர்பை புல் கூட இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடை சுத்தம் பண்ணுங்கள். மஞ்சள் வேப்பிலை உப்பு கல்லுப்பு அல்லது இந்துப்பு ஏதாவது போட்டு வீடை சுத்தம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கல்லுப்பு ஒரு பிடி போட்டு தலை முழுகுங்க, குளிச்சுக்கோங்க. அந்த குளியல் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் தீபம் ஏற்றி வைத்து இறைவனை வழிபடுங்க. இந்த பிரபஞ்சத்தில் எந்த கஷ்டமும் எந்த தீய சக்தியும் வராமல் மக்கள் அனைவருக்கும் நல் வாழ்வை கொடுக்கணும், நல் வளத்தை கொடுக்கணும் அப்படின்னு அனைவரும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றும். மக்களாகிய நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள், அதுதான் மிகப்பெரிய சக்தியை உருவாக்கும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய மனதில்
என்ன நல்ல எண்ணங்கள் நிரம்பி இருக்கிறதோ அந்த எண்ணங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் உலாவிட்டு இருக்கும் அதிகமாக. அதனால் எல்லோருமே நல்லதையே நினைங்க. நல்ல எண்ணங்கள் வேணும் முதல்ல, நல்ல செயல்கள் அப்போ தானாக வரும். இந்த பிரபஞ்சம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அனைவரும் மனசிலும் நல்ல எண்ணங்கள் உதிக்க வேண்டும். நல்லதே நாம் நினைக்கணும். கெட்ட எண்ணங்களை வளர்க்காதீங்க. கெட்ட எண்ணங்களை நாம் நினைக்காமல் இருப்பது நல்லது. அதனால் மெயினாக இந்த உலகம் காப்பாற்றப்பட வேண்டும், இந்த பிரபஞ்சம் காப்பாற்றப்பட வேண்டும், நல்லா இருக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய உயிர்கள் அனைத்து உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. எந்த நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக வாழணும்னு தீபம் ஏற்றி வைத்து சிவனை, உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை வழிபடுங்க. வருகின்ற சூரிய கிரகணத்தன்று கண்டிப்பாக தர்பை புல்லை யூஸ் பண்ணுங்க. சுத்தமாக இருங்க. நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்களோடு இந்த சூரிய கிரகணத்தை நிறைவு செய்வோம். அப்போது அந்த கிரகணத்தை அப்போ வந்து யாரெல்லாம் இறைவனை நினைத்து இறைவனை வழிபடுறாங்களோ, இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கிறாங்களோ, நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குது. இதைய சாதாரணமாக நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக செய்து பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று. நன்றி, வணக்கம்.